கௌரவ சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு தெரியும், 116 நாட்களாக நான் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லாமல் போலி குற்றச்சாட்டின் அடிப்படையிலே சிஐடியினால் கைது செய்யப்பட்டு இன்று வரை நான் சிறையிலே இருக்கிறேன். கடந்த 2020 ஏப்ரலிலே என்னுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீனும் கைது செய்யப்பட்டு அவரின் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படாமல் 5.5 மாதங்கள் கழித்து ஃபோர்ட் மெஜிஸ்ட்ரேட் ஊடாக அவரையும் சிஐடி விடுதலை செய்த பிறகு என்னையும் என்னுடைய சகோதரர் ரியாஜ் பதியுதீனையும் கடந்த மாதம் ஏப்ரல் இந்த வருட ஏப்ரல் 24 தேதி நடிச்சாவும் வீட்டுக்குள்ளே வந்து இரண்டு பேரையும் அழைத்து சென்று 116 நாட்களாக எந்தவித குற்றச்சாட்டும் என் மீது நிரூபிக்கப்படாமல் இன்று வரை தடுத்து வைத்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக அன்று இந்த ஜனாதிபதி வந்தபொழுது நான் சொன்ன விஷயத்தை அவர்கள் அறிந்து அவசர அவசரமாக என்னை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணினார்கள். கோட்டையிலே எங்கள் நீதிபதியிடத்திலே கொண்டு என் மீதுள்ள குற்றச்சாட்டை சமர்ப்பித்த பொழுது கௌரவ நீதிபதி கேட்டார், அமைச்சர் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன தவறு செய்தார் என்று கேட்டபொழுது சிஐடியினர் அவருடைய அமைச்சின் செயலாளர் மேலதிக செயலாளர் எஸ் பாலசுப்ரமணியம் அவர்களோடு 80 செகண்ட்கள் 1 நிமிடமும் 20 செகண்ட்களும் பேசினார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே தான் அவரை தடுத்து வைத்திருக்கிறோம் என்று அவர்கள் என்று சொன்னார்கள். அவர் ஆச்சரியமாக நீதிபதி அவர்கள் இதை ஒரு கேள்வியாக கேட்டார். எனவே அவ்வாறு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டவனாக நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற செலக்ட் கமிட்டி அன்று விசாரணை நடத்திய பொழுது எங்கள் மீது இனவாதம் கொண்ட சில அரசியல்வாதிகள் துவேச உணர்வோடு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் உடனடியாக ராஜினாமா செய்து அன்று விசாரணைக்கு பூர்ண ஒத்துழைப்பை வழங்கினோம். உலகத்திலே எந்த ஒரு அமைச்சருக்கும் போலீசார் தனியாக ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால் போலீசிலே வந்து முறைப்பாடு செய்யுங்கள் என்று அறிவித்த வரலாறு கிடையாது. ஆனால் எனக்கு மட்டும் அவ்வாறு அறிவித்தார்கள். நான் என்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாராளுமன்ற செலக்ட் கமிட்டியிலே நான் நிரபராதி, அதாவது ஐஜிபி இன்று இருக்கின்ற ஐஜிபி விக்ரமரத்ன அவர்கள் கையால் எழுதிய கடிதம் இருக்கிறது, பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதில் சீனியர் டிஐஜி ரவி சனவீரத்ன சிஐடியுடைய சீனியர் டிஐஜி சொல்கிறார், ரிஷாட் பதூர்தீனுக்கு இந்த பாஸ்கு பயங்கரவாதத்தோடோ அல்லது எந்த பயங்கரவாதத்தோடோ எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று இந்த பாராளுமன்றத்துக்கு அவர் எழுத்து மூலமே சொன்ன பிறகுதான் மீண்டும் நான் அந்த அமைச்சு பதவியை பொறுப்படுத்தேன். அதன் பிறகு ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழுவிலே விசாரணை செய்யப்பட்டு அந்த ஆணைக்குழுவும் என்னை ஒரு குற்றவாளியாக காணவில்லை. அந்த அறிக்கை வந்த பிறகுதான் இரவோடு இரவாக ஒரு பெரும் பயங்கரவாதியை கைது செய்வது போல நடிச்சாமல் என்னுடைய வீட்டிலே வந்து என்னை கைது செய்து இன்று வரை 116 நாட்களாக நான் சிறைவாசம் அனுபவிக்கின்றேன். எனவே எனக்கு செய்திருக்கின்ற இந்த அநியாயம் நாளை இன்று ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் நாளை எதிர்கட்சியாக இருக்கின்ற ஒரு காலம் வருகின்ற பொழுது இதே போல பிடிஐக்கு கீழே யாரையும் கைது செய்யலாம். எனவே இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. மனச்சாட்சியோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய பிள்ளைகளாவது எதிர்காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது இவ்வாறான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, அண்மையிலே என்னுடைய வீட்டிலே வேலை செய்யப்பட்ட வேலைக்காக இருந்த சகோதரி இசாலினுடைய மரணம் இவ்வாறு குற்றச்சாட்டுக்களை சுமத்துபவர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் ஒரு ஜெக்பொட்டாக அமைந்தது. அந்த சகோதரி மரணித்த வேதனையிலே நாங்கள் எல்லோரும் இருந்த பொழுது அந்த சகோதரியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணம் செய்து பாதுகாக்க முயன்ற என்னுடைய மாமனார் மனைவியுடைய தந்தை இன்று சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சகோதரி 14 நாட்களாக வைத்தியசாலையில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் தன்னது தாயை போல போய் பார்த்து அந்த சகோதரி இசாலினுடைய உயிரை காப்பாற்ற முயற்சி செய்த என்னுடைய மனைவி இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல என்னுடைய மைத்துனர் இந்த சம்பவம் நடந்து 5 நாளைக்கு பிறகு என்னுடைய வீட்டுக்கு வந்த பொழுது அவரையும் இன்று சிறையில் அடைத்தார்கள். அது மாத்திரமல்ல, என்னுடைய மைத்துனர் இஸ்மத்தீனை அடைக்கின்ற பொழுது சொன்னார்கள், ஏற்கனவே வேலை செய்த ஒரு சகோதரியை அவர் பாலியல் வல்லுறவுக்கு 2 முறை உட்படுத்தியதாக போலீசார் சொல்லி அது ஊடகங்களிலே பெரிய மோசமான செய்தியாக பறந்தது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த மாத்திரையில் இருக்கின்ற அதாவது வருணி என்ற ஒரு போலீஸ் ஆபீசர், சிஐ வருணி என்ற போலீஸ் ஆபீசர் கொழும்புக்கு அழைக்கப்பட்டு இந்த விசாரணை அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த ஆபீசரை பற்றி ஏற்கனவே அக்குரச பிரதேச தவிசாளர் ஏற்கனவே ஒரு சிறு பிள்ளையை பாலியலுக்கு உட்படுத்தினார் என்று ஒரு பொய்யான வழக்கை அவர் தொடர்ந்து பொய் சொன்னதாக சுப்ரீம் கோர்ட்டில் 206 எஸ்சி எஃப்ஆர் அப்ளிகேஷன் நம்பர் 677/2012 நடந்து ரிஷான். This is a matter before courts. It's a sub judice matter. Now you had your stay. Let me also make my statement. You Garu,
මන්ත්‍රීතුමා මේක අධිකරණයට භාජනය වී පරීක්ෂණයක් කළත් මේ දැනුත් ඒ වචනේ කිව්වා. දැන් පොඩ්ඩක් ඉන්නකෝ, කලබලයක් වෙන්න එපා, පොඩ්ඩක් ඉන්නකෝ. කලබල වෙලානේ ওই தත්ත්වය ඇති වෙලා තියෙන්නේ. ඒක නිසා පොඩ්ඩක් ඉවසීමෙන් කටයුතු කරන්න රිෂාඩ් මන්ත්‍රීතුමා. අපි ඔබ අවුරුදු 25 තියා දන්නවනේ මේ සභාවේ. අපි මේ සභාවේ ගෞරවය ආරක්ෂා කළ යුතුයි. Matter before inquiry, before court cannot be discussed even. Now the honourable member is reading a document which is directly concerning an inquiry before court. මං ඒ නිසා ගරු කථානායකතුමනි ඉල්ලා සිටිනවා ගරු මන්ත්‍රීතුමාට ඔබතුමාගේ අවසරයක් පූර්ව ලබාගෙන මිස මෙවැනි කටයුත්තක් ස්ටේට්මන්ට් එකක් කරන්න බැහැ. ස්ටේට්මන්ට් එකක් කරන්න ඕන නම් කථානායකතුමා එක්ක පූර්වානුමැතියක් ලබාගෙන කිරීම වඩා හොඳයි. එතුමා මූණ දෙන්න තත්ත්වය අපි කවුරුත් දන්නවා. ඒක වෙනම තත්ත්වයක්. එතුමාව පක්ෂනායක කමිටියට ගේන්නත් අපි සහයෝගය දක්වලා තියෙනවා කැඳවන්න කියලා. කථානායකතුමා කැඳවලා තියෙනවා. ලබා දෙන සියලු ඉල්ලීම් ලබා දෙන පාර්ලිමේන්තුවට එන්නේ. නමුත් ඔබතුමා කෙරීගෙන යන පරීක්ෂණයේ හවුල්කරුවෙක් හැටියට විශේෂයෙන් නොවුනත් හවුල්කරුවෙක් නොවුනත් පරීක්ෂණයක් කෙරීගෙන යනකොට අධිකරණයේ හමුවේ ඔබතුමා කථානායකතුමා මම කිව්වේ ඔබතුමා අද උදේ මම කතා කරලා කිව්වා අකුරස්ස ඔගොල්ලෝගේ පක්ෂයේ සභාපතිට විරුද්ධව බොරු නඩුවක් දාලා යාට තීන්දුවක් තියෙනවා FR එකක් තියෙනවා ඒ වරුණි කියන පොලිස් නිලධාරියවරයාට ඒ නඩුව අංගේ තමයි මම කිව්වේ ඒක මම සභාවත කරනවා ඔබතුමාට මේක ඔබතුමා තරම් බලන්න මේ වගේ අසාධාරණ කරපු මාතර පොලිස් ඔෆිසර් එක්කෙනෙක්ගේ ගෙනල්ලා තමයි මගේ ගෙදර වෙච්ච සිද්ධිය පරීක්ෂණ කරලා දාලා තියෙන්නේ ඒ අඩුව ඒ නිසා තමයි මම මේ කිව්වේ වරුණි බෝගවත්ත මාතර පොලිස් ස්ටේෂන් එකේ එක්කෙනෙක්. ඒ නිසා මේක මේ ඔබතුමා කාලය අවසානයි. කියන්න ඔබතුමා බලන්න මේක මේ ටේබල් කරන්න කියලා ඉල්ලීමක් කරනවා. කාලය අවසානයි. නෑ නෑ තව වචනයක් කියන්න විනාඩියක්. මගේ මසිනා එදා මසිනාට කිව්වානේ මගේ මසිනාට කිව්වා එයා මං දෙමළෙන් කියන්නම්. எங்களுடைய மச்சானுக்கு அதாவது மைத்துனர் ஒரு பெண்ணை கெடுத்ததாக சொன்னார்கள் எம்துமா போட்டு ஆகண்ட மேக வெரி இம்பார்ட்டன் தெமலை கியான் எங்களுடைய மச்சான் ஒரு பெண்ணை அதாவது பல வருடங்களுக்கு முன்னர் எங்களுடைய வீட்டிலே வீட்டிலே இருந்த ஒரு பெண்ணை கெடுத்ததாக இடதேண்டேப்பா මෙතුමා මෙතුමගේ මස්සිනා ගැනයි මෙතුමගේ ගෙදර ඇතුළු ඉඳලා ළමෙක් නැතිලා තියෙන්නේ දූෂණය කෙරුවා කියලා ප්‍රශ්න තියෙනවා. හරි මෙතුමා පාර්ලිමේන්තු වරප්‍රසාද පාවිච්චි කරන්න හදනවා. එතුමා බොහොම නිදහස් පුද්ගලෙක් කියලා මේ ආණ්ඩුව දේශපාලන පරිගණකම් කරන්න හදන්නේ කියලා. මේව කරන්න ඉඩ දෙන්න බෑ පාර්ලිමේන්තුවේ. තමුන්නාන්සේ කරන්න තියෙන ඔක්කොම අපරාධ තමුන්නාන්සේ ගෙදර ඇතුළු වෙලා මේ පාර්ලිමේන්තුව පාවිච්චි කරන්න එපා. තමුන්නාන්සේ බේරෙන්න මේකට මූණ දෙන්න උසාවියට යන්න උසාවිය කියන්න ඕනේ ඇවිල්ලා මේ ගැදර කියන්න එපා මේ මේ අනේ නිකන් ඉන්නවා තමුන් කරපු දේ අපි දන්නවා ඒ හිඳ කරු කථානායකතුමනි කිසිසේත් පාර්ලිමේන්තුවේ ඉඩ දෙන්න බෑ මේ මේ தත්තේ ඇදුව වැඩ කරන්න මේ මේ කරන්න තියෙන පට්ට වැරදි වැඩ ඔක්කොම කරලා තව ඔබතුමා ගිහිලා ගිහිලා උසාවිය ගිහිලා ඔකට උත්තර දෙන්න බොහොම ස්තුතියි පාර්ලිමේන්තුව වාචි බොහොම ස්තුතියි ඇමතිතුරු දෙන්නම දැන ඔබතුමාගේ කාලය අවසන්යි ඔබතුමාගේ කාලය අවසන්යි අපි කාලය නෑ අපිට කාලය නෑ අතරයි වින ඒකට වෙනම වෙලාවක උත්තර දෙන්න. ඒකට වෙනම වෙලාවක පැහැදිලි කරන්න. දැන් කාලය ඉවරයි.